தமிழகத்தில் 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. தேர்தலில் 90% வெற்றியை திமுக பெற்றுள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருந்த வேளையில் சென்னையில் அண்ணா அறிவாலயத்துக்கு அதிமுக தஞ்சை மாவட்ட முன்னாள் செயலாளரும் எம்ஜிஆர் மன்ற தலைவருமான தேவரத்னம் வந்தார். அவருடைய தலைமையில் மேலும் பல நிர்வாகிகளும் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்தார்கள். அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார்கள். பின்னர் தேவரத்னம் செய்தியாளர்களை சந்தித்தார். தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுகவினர் 2000க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைய இருந்தார்கள். ஆனால் கொரோனா காலம் என்பதால் தற்போது 9 முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே திமுகவில் இணைந்துள்ளோம். ஒரு உரையில் இரண்டு வால் இருக்க முடியாது. அதுபோல அதிமுகவுக்கு இரட்டை தலைமை இருக்கக்கூடாது. இதுவே குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு சான்றுதான். உள்ளாட்சி தேர்தல் முடிவு இதை மக்கள் தெளிவாக எடுத்து காட்டிவிட்டார்கள். இந்த உள்ளாட்சி தேர்தலில் 95% இடங்களில் திமுக மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு கட்டுப்பட்டுதான் அதிமுக இயங்கி வந்தது. அது எங்களுடைய கௌரவம் மற்றும் தமிழ்நாட்டின் வாழ்வாதாரத்தையும் அழிப்பதாக உள்ளது. மத்திய அரசின் மக்கள் விரோத போக்குக்கு துணை போகாத அரசாக திமுக அரசு உள்ளது. திராவிட பண்பாடு, தமிழர் பண்பாடு, மக்கள் நல்வாழ்வு, தமிழக வளர்ச்சிக்காக பாடுபட்ட கருணாநிதி வழியில் அவருடைய புதல்வர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பாக தமிழகத்தை வழிநடத்துகிறார். ஆகவே அதிமுகவிலிருந்து விலகி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைந்து விட்டோம் என்று தேவரத்னம் தெரிவித்துள்ளார்.